ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து நேற்று டப்பிங் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி தான் போகணும். இன்றைக்கோட வீடியோ நான் நாளைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என் மகனும் சொல்ல இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈவினிங் ரொட்டீன் தான் பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ், கோஸில் வந்து வடை சுடுறது அப்படி தான். அதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து குழந்தைங்களோட நான் மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மாடிக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோம். பாருங்கள், அந்த சன் வந்து மறையிறது அதெல்லாமே சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐ பெயின் வந்து உங்ககிட்ட நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஐ பெயின் ஹெவியாக இருந்ததுனால நான் ஒரு 1 டே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணல. ஃபோனையும் தொடலை, லேப்டாப் எதையுமே தொடலை, அதனால தான் வீடியோ பண்ண முடியல. அது சரி, ஓகே, அப்படி என்னால் இருக்கவும் முடியல. ஏன்னா டெய்லி வீடியோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீடியோ பண்ணலன்னும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு வீடியோ பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வெயில் பட்டுச்சோ இல்லை வெளிச்சம் பார்த்தாவே கண் வந்து கூசுது, ஒரு மாதிரி கண்ணில் வந்து ஏதோ இருக்கிற மாதிரி உறுத்தலாகவே இருந்தது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு போயிடுவேன். நாளைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் வந்து கண்ணாடி ஸ்பெட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த மெட்ராஸ் ஐயா என்னன்னு தெரியல. வந்துருச்சுன்னா அதனால நான் கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரெடி, எனக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா இன்னும் எனக்கு சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு நாள் வீடியோ போடல, அது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்காது, ஃபோன் தொடாமல் இருக்கிறது அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து இதில் அங்கங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு பசங்க. ஈவினிங் டைம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock, அதுக்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். வித்தியா சமகுஷி வண்டியில் உட்காந்துக்கிட்டு சாக்ஸ் போட்டு விட்டுட்டேன் காலில், அவர் இறங்கி நிற்க வச்ச சமகுதி அனிருத் ஆதித்யா அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்க எவ்வளோ நல்லா இருக்கும், சரி அதுக்காக தான் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆதித்யா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அனிருத் உட்காந்துட்டு வரான், அவனை வச்சுக்கிட்டே அவனால் தள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டேன். அப்புறம் அவன் தான் விளையாண்டுட்டு இருந்தான் அந்த பசங்க பக்கத்து ஃப்ளாட் பசங்க கூட தான் ஜாலியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே போய் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனியன் மட்டும் கட் பண்ணலை, செய்யும் போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து வாக்கிங் பண்ணிகிட்ருப்பேன். வாக்கிங் பண்ணும்போது அனிருத் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து இடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவான், செமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன கிளிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், செய்முறையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் முட்டைகோஸ் வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். சீவி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும், கட் பண்ணி எடுத்துக்கிறத விட. வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் சால்ட்டு. இது வந்து மிக்ஸி வந்து உடச்சக்கல்ல அரைச்சிக்கிறதுக்கு. இது வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த உடச்சக்கல்ல மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம், பூண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் வந்து உடச்சக்கல்லையை கூட்டிட்டு, இது வந்து ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் 4 பல் பூண்டு, அப்புறம் ஜீரகம், நம்ம அதுலேயும் 4 பல் பூண்டு போட்டிருக்கோம். ஸோ நல்லது பூண்டு இஞ்சிலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரகமும் சேர்த்துக்கிட்டும் ஜீர்ணமாகும். ஸோ தேவையான அளவு உப்பு இதிலே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா பாருங்கள் என்ன மாதிரி அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து கோஸ் சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள்ஸாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வடை அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த கிண்ணம் பத்தலை, ஸோ அதுக்காக நான் வேறு கிண்ணம் நான் மாற்றிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் பெசையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்களும் நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் நம்ம வேறு எதுவும் இல்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பாருங்கள், எனக்கு பிசைகிறதுக்கு வாட்டம் வரல. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பவுலில் எடுத்து நான் கொட்டிக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம பவுடர் போட்டு mix பண்ணு பாருங்க நான் பெரிய பவுல்ல மாத்திக்கிட்டேன் இது நம்ம வந்து இப்ப அரைச்சு வச்சிருக்க பவுடர் இருக்குல அதை வந்து இப்போ நம்ம கொட்டிட்டு mix பண்ண போறோம் நம்ம தண்ணியே எதுவுமே ஊத்த வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படினா கோஸ்லயே வந்து தண்ணி நிறைய வரும் நம்ம நறுக்கினா கூட அவ்வளவு தண்ணி வராது கோஸ் சீவி எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி வரும் மிளகாய் தூள் இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் நம்ம இதிலே போட்டிருக்கோம் அதுக்காக நமக்கு வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதில் தண்ணி நல்லா வரும்ன்றதுனால நம்ம தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த கோஸில் வர தண்ணியை வந்து நமக்கு சூப்பராகிடும் பாருங்கள் நான் வேணால் காட்டுறேன் எப்படி போட்டது எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைய பிசைய அந்த கோஸில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரும் கோஸ்லேயும் தண்ணி இருக்குது வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்குது ரெண்டுமே வந்து தண்ணி பொருள் தான் அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தண்ணி கூட நம்ம ஊற்ற வேண்டாம் நல்லா சூப்பராக மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஈஸியாக இருக்கும் தேவைப்பட்ட எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா வந்து உடச்சக்கடலை பவுடர் ஆகிடுச்சி அப்படின்னா அளவு தெரியல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும் அப்புறம் வடை வந்து நல்லா வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு இது நம்ம கேரட் கூட போட்டுக்கலாம் இதில் அதுவும் நல்லது தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நைட் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு ஏன்னா வந்து ஒட்டிச்சுன்னா வராது லைட்டாக எண்ணெய்னா இந்த மாதிரி தடவிட்டுன்னா ஒட்டாது நல்லா வடை சைஸுக்கு நல்லா தட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு கனமாகவும் இல்லாமல் மெலிசாக இல்லாமல் சூப்பராக தட்டிட்டோம்னா ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது சீக்கிரமாகவும் வெந்துடும் ஏன்னா நம்ம கோஸ் வந்து சீவி தான் போட்டிருக்கோம் அதனால் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சுட்டு சிம்மிலேயே கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா சுற்றி ஒரு பக்கமாக விரிசல் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வந்து நம்ம வடை மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் வடை என்ன ஷேப் இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா தட்டிக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்று ரெண்டு நான் ரெண்டு வடை போட்டிருக்கேன் இப்போ இன்னொரு வடை போடுவேன் ஏன்னா எனக்கு இடம் இருக்குதா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் யோசித்து பண்ணேன் கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் நல்லா தான் வந்துச்சு அதனால் கொஞ்சம் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நான் இன்னொன்று போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்களே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இதை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டோம் அப்படின்னா பார்க்கவே கட்லெட் மாதிரி சூப்பராகவும் இருக்கும் வடை மாதிரியும் இருக்கும் கட்லெட் மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க அனிருத் கூட சாப்பிட்ருக்கான் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வடை பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் நார்மல் வடையை விட இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா உடச்சக்கடலை மாவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டியாக இருந்தது எனக்கே பிடிச்சிருந்தது இந்த வடை நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தால் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் கேரட் கூட துருவி போடலாம் கேரட் துருவி போடலாம் பீட்ரூட் துருவி போடலாம் அந்த மாதிரி போட்டு கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் அனிருத் எப்படி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நம்ம அதில் பச்சை மிளகாலாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து கொடுத்துட்டோனாவே அவங்களே சாப்பிட்ருவாங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உதிரி உதிரியாக பண்ணி கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய் நான் உங்களை இதோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் பாய் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்